வான் போக்குவரத்தில் உள்ள சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைப்பதற்கான அறிவியல் ஆராய்ச்சியினை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் அந்த ஆராய்ச்சி விரைவில் வெற்றியடையும் என இந்திய வானூர்தி நிலைய சென்னை CNS மேலாளர் முருகானந்தம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் உள்ள SRM அரசியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் அரபு திறந்த பல்கலைக்கழகம் ஓமன் என்ற தலைப்பில் 3வது சர்வதேச மாநாடு நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய வானூர்தி நிலைய சென்னை CNS மேலாளர் முருகானந்தம், LNT தலைமை கல்வி இணைப்பு வணிக இணை நிறுவனர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முருகானந்தம், வான் போக்குவரத்தில் பல்வேறு சமயங்களில் பருவநிலை மாற்றம் ஏற்படுவதாகவும் வான் போக்குவரத்தில் உள்ள சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைப்பதற்கான அறிவியல் ஆராய்ச்சியினை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் அந்த ஆராய்ச்சி விரைவில் வெற்றியடையும் எனவும் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து பேசிய தலைமை கல்வி இணைப்பு வணிக இணை நிறுவனர் ஃபெஃபின், அனைவரும் சுய தொழில் தொடங்க முன்வர வேண்டும் எனவும் ஒரு தொழிலை பற்றி நன்கு தெரிந்த பிறகு அந்த தொழில் தொடங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அனைத்துமே தொழில் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது என கூறிய ஃபெஃபின், பெண்கள் தொழில்துறையில் ஈடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.